ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரசமலாய் சாஃப்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதை கட்டியான பால் எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கையில் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேமை நம்ம லோ டு மீடியமில் வச்சுட்டு லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லெமன் ஜூஸ் சேர்த்த பிறகு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. பன்னீர் உங்களுக்கு தனியாக பிரிஞ்சிடும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கல தண்ணி மாதிரி ஆயிடுச்சு அந்த பால் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ஸ்டேஜ்லேயே அணைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம விட்ட பாலெல்லாம் பாருங்கள், அப்படியே தண்ணி மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அணைச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நீங்கள் அதுக்கு மேலே துணியை போட்டு நீங்கள் பன்னீரை வடிகட்டினீங்க அப்படின்னா நல்ல ஈஸியாக வடிகட்டிடலாம். உங்களுக்கு இதில் உள்ள அந்த லெமனோட ஸ்மெல்லை போக்குறதுக்கு, அந்த புளிப்பு சுவையும் போக்குறதுக்கு தண்ணி விட்டு நல்லா அலசிக்கோங்க. இது அந்த ஸ்மெல்லையும் போக்கிடும், அதே சமயம் உங்களுக்கு பன்னீர் வந்து ஹார்ட் ஆகாமையே தவிர்த்துக்கும். ஏன்னா இப்போ நமக்கு ஸ்வீட்டெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்டான பன்னீர் தான் தேவைப்படும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துட்டால் நம்ம உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம். இல்லை கொஞ்சம் நேரம் ஹேங் பண்ணி வைங்க, அந்த தண்ணி எல்லாம் வடியணும். இந்த பன்னீரை ஒரு 10 நிமிஷம் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கணுங்க. அப்போ தான் அது மாவு பதத்துக்கு வரும். உங்களுக்கு ஒரு ஈரப்பதம் தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மைதா அல்லது கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அந்த ஈரப்பதத்தை சுத்தமாக எடுத்துடும். இதை பிசைஞ்சிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ரப்டியும் சுகர் சிரப்பையும் தயார் பண்ணிடலாம். ஒரு 1/2 கப் சீனி எடுத்துருக்கேன். ஒரு 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 4லேருந்து நீங்கள் 5 கப் கூட சேர்த்துக்கலாம். இந்த சுகர் சிரப் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா இதில் தான் நம்ம பன்னீர் பால்ஸை சேர்த்து வேக வைப்போம், அதனால் கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும். இது கரைஞ்சி கொதிக்கட்டும். பண்ணிடலாம். 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் கட்டியாக காய்ச்சிக்கணும். காய்ச்சின பிறகு நம்ம சீனி சேர்த்துக்கலாம். இப்போ இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள், கொஞ்சமாக குங்குமப்பூ. இதோட ஃபுட் கலர் லைட் எல்லோ கலர் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக நான் இன்றைக்கி எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறேன். இதில் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் பிஸ்தா போட போகிறேன். நம்மளுடைய விருப்பம் தாங்க, இந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஓரளவு கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். பன்னீர் நல்லா சாஃப்டாக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம உருட்டி சேவ் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க பன்னீரெல்லாம் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் தாங்க சேர்க்கணும், இல்லை வந்து பன்னீர் உடஞ்சிடும். இதை மூடி போட்டு மிதமான தீயில ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க சைஸ் எல்லாம் இந்த மாதிரி பெருசாயிட்டு இருக்குன்னு. இதை எடுத்துடலாம். கொஞ்சம் சூடு குறையட்டும். கொஞ்சம் ஆறு நாக்கில் இதில் எக்ஸஸாக இருக்க சுகர் சிரப்பை வந்து எடுத்துட்டு ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம மலாயில் ஊற வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.